மாதவனை மயிலத்தமடு மேச்சத்தரை சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக தெளிவாக தனது செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் முதலில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அவர்களிடம் எங்களது பண்ணையாளர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருக்கின்றனர். நேற்று நாங்கள் அரசாங்க அதிபரை சந்தித்து இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இன்னும் அரசாங்க அதிபர் தன்னால் இதை தனக்கு தன் எல்லையை மீறிய நிலையில் தன்னால் இதை கொண்டோல் பண்ணிடாது, இதை உயர்மட்ட அழுத்தம் கொடுத்து தான் இதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்ததுக்கும் பேரில் நாங்கள் இன்று நானும் இரண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களது தமிழரசுக் கட்சியின் பிரதி தலைவரும் முன்னாள் வடகிழக்கு மாகாண காணி ஆணையாளரும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட அரசு அதிபரும் இன்று நாங்கள் ஆளுநரையும் சந்தித்திருந்தோம். ஆளுநரும் இதுக்கு எதுவிதமான சரியான பதிலும் தரவில்லை. இது உற்பத்தி செய்ய வேண்டிய நேரம், மாடுகளை வேறு எங்கும் இருக்கலாம், ஆனால் அவ்விடத்தில் சிங்களவர்களை நாங்கள் பயிர் செய்வதற்கு அனுமதிப்போம் என்ற தோரணையில் அவர் மிகவும் இறுக்கமான தோரணையில் எங்களுடன் கலந்து காயினார். எனவே நாங்கள் வரும்போது வரும்போது இதுக்கு எங்களுக்கு வேறு வழியில்லை, நாங்கள் சட்ட ரீதியாக உங்களை நாங்கள் அணுகிறோம் என்று கூறிவிட்டு நாங்கள் வந்தோம். மிக விரைவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த செயற்பாட்டுக்கு எதிராக தமிழ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும். 2010 ஆரம்பிக்கப்பட்டு 2012 பின் இடைநடுவில் விடப்பட்ட மட்டக்களப்பு பொது நூலக கட்டிடத்தை முடிவுறுத்த வேண்டும் என்று நாங்கள் பதவியேற்ற காலத்தில் இருந்து எங்களது செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அந்த வகையில் சில அனுமதிகள் பெறப்பட வேண்டியிருந்தது. குறிப்பாக தேசிய கட்டடங்கள் திணைக்களத்தின் அனுமதியும் அதற்கான கேபினட் அப்ரூவலும் அதற்கான பார்லிமெண்ட் அப்ரூவலும் எடுக்கப்பட வேண்டியிருந்தது. எனவே இவை அனைத்தையும் நாங்கள் 2018 பெறக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக கேபினட் அப்ரூவலை நாங்கள் 2018 9/11/11 நாங்கள் பெற்றிருந்தோம். அந்த வகையில் இந்த கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்காக அப்போது இருந்த ஆளுநராக இருந்த அமைப்புக்குரிய புரோகித போகலாகம் அவர்கள் மூலமாக மாகாண சபையில் இருந்து எங்களுக்கு 100 மில்லியன்கள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த கட்டிட வேலையை நிர்மாணிப்பதற்காக தேசிய கட்டடங்கள் திணைக்களத்துக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. மதிப்பீட்டின் அடிப்படையில் 345 மில்லியன்கள் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. மாகாண சபை மூலமாக 100 மில்லியன்களும் மாநகர சபை முன்னின்று ஏனைய நிதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அந்த வகையில் அந்த எங்களது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் சார் அவரது முயற்சியால் பிரதம மந்திரி நிதியத்தின் மூலமாக 169.87 மில்லியன்கள் 2018 9/11/11 அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு இந்த நிதி 2018 டிசம்பர் மாதம் 100 மில்லியன்கள் தேசிய கட்டடங்கள் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது. 2019 பிப்ரவரி மாதத்தில் இன்னொரு 50 மில்லியன்கள் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் தேசிய கட்டடங்கள் திணைக்களம் இந்த செயற்பாட்டை முன்னிற்பதில் பல தாமதங்கள் ஏற்பட்டிருந்தது. டெண்டர் கால் பண்ணப்பட்டு டெண்டர் இவாலுவேட் பண்ணப்பட்டிருந்தது. அவர்களது வேலை ஒர்க் பிளானின் அடிப்படையில் 2019 8 இந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டியிருந்தது. ஆயினும் வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. பல தடங்கல்கள் இருந்தாலும் டெண்டர் இவாலுவேட் பண்ணப்பட்டு ஒப்பந்தக்காரர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். எனினும் அந்த ஒப்பந்தக்காரரில் எங்களுக்கு சில அந்த சரியான ஒப்பந்தக்காரரை தெரிவு செய்ய வேண்டுமென்றதில் நாங்கள் சில அறிவுறுத்தல் வழங்கியிருந்தோம். தெரிவு செய்யப்பட்ட ஒப்பந்தக்காரரை கேபினட் அப்ரூவல் பெற வேண்டியிருந்தது. அதே புதிய அரசாங்கம் வந்த பின்பு அந்த அமைச்சரவையில் அங்கீகாரம் பெற வேண்டிய காரணத்தினால் இந்த தாமதம் ஏற்பட்டு கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை முடிப்பதற்காக 214 மில்லியன்கள் கேபினட் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே மிக விரைவில் இந்த கட்டுமானம் ஆரம்பிக்கப்படும். எனினும் அடுத்த அந்த தெரிவு செய்யப்பட்ட ஒப்பந்தக்காரர்
இந்த வேலையை சரியான முறையில் செய்து முடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். எனினும் இதை கண்காணிக்கின்ற இதை அமுல்படுத்துகின்ற நிறுவனமான தேசிய கட்டடங்கள் திணைக்களம் இதுக்கு முழு பொறுப்பு நின்று முன்னின்று சரியான முறையில் அந்த கட்டட வேலைகளை எங்களுக்கு முடித்து தருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். சரியா சொல்லி தந்தேன் எங்கள்கிட்ட.